சங்கராம்ஷ பூம சங்கராரிய பீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்கியதான் க்ஷமாகரான் யதீஸ்வர. ஸ்ரீ குருப்யோ நமஹ. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. நிதாய ஹ்ருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹ. போன பதிவுல நாம தத்வதி தத் பிரகாரகா அனுபவா யதார்த்த அப்படிங்கிற யதார்த்தானுபவ லட்சணத்தையும், ததபாவவதி தத் பிரகாரகா அனுபவா அயதார்த்தா அப்படிங்கிற அயதார்த்த அனுபவ லட்சணத்தையும் பார்த்தோம். இப்போ இந்த பதிவுல முன்ன சொன்ன யதார்த்த அயதார்த்த அனுபவங்கள்ல யதார்த்த அனுபவத்தினுடைய உட்பிரிவுகளை பார்க்க போறோம். எப்படி யதார்த்தானுபவா சதுர்விதா, இந்த யதார்த்தானுபவா அப்படிங்கிறது நான்கு விதமாக இருக்கிறது. எப்படி நான்கு விதங்கள்? பிரத்யக்ஷ அனுமிதி உபமிதி சாப்தபேதாத், ஒரே பதமா சொல்லியிருக்கா, பிரத்யக்ஷானுமித்யுபமிதி சாப்தபேதாத் அப்படின்னு. இதை நாம் பிரித்து படிக்கும்பொழுது எப்படி படிக்கணும்? பிரத்யக்ஷம் அனுமிதி அனுமிதிஹி உபமிதிஹி சாப்தஹ இப்படின்னு பிரிச்சுக்கணும். இதுல பிரத்யக்ஷ ஞானம்னா என்னது? இந்திரியங்களால பதார்த்தங்களை தெரிஞ்சிக்க கூடியது. எப்படி? நான் இப்போ எதிரில் இருக்கக்கூடியதான ஒரு புஸ்தகத்தை பார்க்கிறேன். பார்க்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய சக்ஷு இந்திரியத்துக்கும் அந்த பொருளுக்கும், புஸ்தகம் என்கின்ற பொருளுக்கும் ஒரு சம்பந்தா ஏற்பட்டிருக்கு, சன்னிகரிஷா ஏற்பட்டிருக்கு. இப்படி ஏற்பட்டதுக்கு அப்புறம் இதம் புஸ்தகம் அப்படிங்கிற ஒரு ஞானமானது எனக்கு ஏற்படுறது. இப்போ எனக்கு ஞானம் வந்ததே இந்த ஞானத்தை தான் நாம பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷ அனுபவா இப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். இது சக்ஷுரிந்திரியத்தினால மட்டுமல்ல, வெவ்வேறு இந்திரியங்களால, உதாரணத்துக்கு கிராணேந்திரியத்தினால நாம வாசனையை தெரிஞ்சுக்கிறோம். இது ரொம்ப வாசனையா இருக்கு, இது நாற்றத்துடன் இருக்கு இப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இது வந்து இந்த கிராணேந்திரியத்தினால தெரிஞ்சிக்க கூடியது, ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு நமக்கு வரக்கூடிய ஞானம். அதாவது இந்திரியத்துக்கும் அந்த பதார்த்தத்துக்கும் நடுவில் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு அதிலிருந்து வரக்கூடியதான ஞானத்திற்கு பிரத்யக்ஷ ஞானம் பிரத்யக்ஷ அனுபவா அப்படின்னு பெயர். இதே அனுமிதிங்கிறது அப்படி இல்லை. நாம ஒரு ஹேதுவை கொண்டு, ஒரு காரணத்தை கொண்டு ஒரு காரியத்தை அனுமானம் பண்றோம். பிரசித்தமா உதாரணம் சொல்றதா இருந்தால், சாஸ்திரத்துல இங்க சொல்லக்கூடிய உதாரணம், தூமாத் வண்ணேஹே அனுமானம். எப்படி? நாம ஒரு இடத்துல இருந்து தூரக்க பார்க்கிறோம், அங்கே நமக்கு தூமஹா புகை தெரியறது. புகை அப்படிங்கிறதுக்கு காரணம் நெருப்பு வண்ணி, அது இல்லைன்னா புகை வராது. அப்போ நாம என்ன பண்றோம்? இந்த புகையை வச்சுண்டு, இந்த புகையை நாம எந்த இடத்துல பார்த்தோமோ அந்த இடத்துல வண்ணியானது இருக்குன்னு நம்ம ஊகிக்கிறோம்னு சொல்றோம். இதுதான் அனுமானம் பண்றோம்னு அர்த்தம். சரி, இப்போ நாம வந்து வண்ணியை நேரா பார்க்கல, நெருப்பு நேரா பார்க்கல. நேரா பார்த்தது எதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த புகையை தான் பார்த்தோம். அந்த புகையை வச்சுண்டு புகையினுடைய காரணமாக இருக்கின்ற நெருப்பை நாம அறிஞ்சுக்கிறோம். உதாரணத்துக்கு நமக்கு எதிரில் இருக்கக்கூடியதான ஒரு மலை, அந்த மலையில நமக்கு அந்த பர்வதத்துல புகை தெரிகிறது. புகையை வச்சுண்டு நாம இந்த ஒரு ஞானத்தை அடைகிறோம். எப்படி? இந்த மலையில வன்னி இருக்கு,
நெருப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெருப்பை நம்ம பார்த்தோமா? இல்லை. பார்க்காமலேயே நாம என்ன ஒரு ஞானத்தை அடைஞ்சோம்? இந்த மலையில் நெருப்பு இருக்கிறது. இப்போ இந்த ஞானம் வந்தது, இது பிரத்யக்ஷம் இல்லை. ஏன்னா அந்த நெருப்பு நம்ம கண்களுக்கு புலன்படலை. இந்திரியத்துக்கும் அந்த நெருப்பிற்கும் நமக்கு சம்பந்தம் ஏற்படலை. ஏற்படாமலேயே ஒரு ஞானம் வந்தது. அந்த ஞானத்திற்கு எது காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த புகைக்கும் நெருப்புக்கும் இருக்கக்கூடியதான ஒரு சம்பந்தம் இருக்கே, அந்த சம்பந்தம் நாம ஏற்கனவே தெரிஞ்சுட்டோங்கிறதுனால. ஏற்கனவே நம்ம சமையற்கட்டிலேயோ அல்லது வேற எங்கேயாவதோ புகையையும் நெருப்பையும் சேர்த்தே நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்த்து நமக்கு ஒரு ஞானம் வந்திருக்கு, புகை எங்கே இருக்குமோ அங்கே நெருப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்திருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சம்பந்த ஞானம் நமக்கு வந்திருக்கு. புகைக்கும் நெருப்பிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? புகையினுடைய காரணம் நெருப்பு அப்படிங்கிற அந்த காரியகாரண பாவ ஞானம் நமக்கு வந்திருக்கு ஏற்கனவே. இப்போ அந்த ரெண்டு பதார்த்தங்கள்ல ஒரு பதார்த்தமா இருக்கக்கூடிய புகையை பார்த்த உடனே இங்கே நெருப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த ஞானம் வந்திருக்கு, இதைத்தான் நம்ம அனுமிதிகின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது பிரத்யக்ஷம் இல்லை. ஏன்னா பிரத்யக்ஷமா இருந்தா நமக்கு என்ன வேணும்? அந்த பொருளுக்கும் நம்முடைய இந்திரியத்துக்கும் ஒரு சம்பந்தம் வந்திருக்கும். இங்க அந்த மாதிரி எந்த ஒரு சம்பந்தமும் ஏற்படலை. அதனால இத பிரத்யக்ஷம்னு சொல்ல முடியாது. இதற்கு பெயர் அனுமிதிகி. இந்த ஞானத்திற்கு பெயர் அனுமிதிகி. அடுத்தது உபமிதிகி. சாதிருஷ்ய ஞானத்தினால ஏற்படக்கூடியதான ஞானத்திற்கு உபமிதிகின்னு பெயர். நாம இந்த சாஸ்திரத்துல ஒரு பிரசித்தமான உதாரணம் சொல்லுவோம். கவயா அப்படின்னு ஒரு பதம். இந்த பதத்தினுடைய பொருள் ஒருத்தனுக்கு தெரியல. ஏன்னா இந்த பதத்தினுடைய பொருள் காட்டு விலங்கு. அப்போ அந்த காட்டுல வசிப்பவன் சொல்கிறான், உங்க வீட்டுல இருக்கும் இல்லையா பசுமாடு, அதை போல உருவத்தை கொண்டது. அதுதான் இந்த கவய பதத்திற்குண்டான பொருள் அப்படின்னு சொல்றான். இவனும் அந்த காட்டுல தன் வீட்டில் இருக்கக்கூடியதான பசுவை போல உருவத்தை கொண்ட ஒரு உருவத்தை பார்க்கிறான். இப்போ பசுவை அவன் பார்க்கல, பசுவும் இங்க இல்லை. ஆனா தன் வீட்டில் இருக்கக்கூடியதான பசுவுக்கு நான்கு கால்கள், இரண்டு கொம்பு, இப்படி எதெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் அதுதான் சாதுஷ ஞானம் சொல்றோம். அதை நினைவு கூர்ந்து இவன் இந்த காட்டுல உள்ள வரும்பொழுது அந்த வனவாசி சொன்ன வாக்கியத்தை ஸ்மரிச்சுண்டு எதிரில் இருக்கக்கூடியதான அந்த ஒரு பிராணியை பார்க்கிறான். பார்த்துட்டு இதுதான் அந்த கவய பதத்துக்குண்டான பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான் இல்லையா. கவய கவய அப்படிங்கிற பதத்துக்குண்டான பொருள் இதுதாங்க ஒரு ஞானம் ஏற்படுறதே, இந்த ஞானத்துக்கு தான் உபமிதிகின்னு பெயர். இதுவும் முதல் தடவையா ஏற்படக்கூடிய ஞானம் தான். அதனால இதுவும் உபமிதிகி அப்படிங்கிற ஞானம் அனுபவம். அடுத்தது சாப்தா. சப்தத்தினால ஏற்படக்கூடியதான ஞானம் இது ரொம்ப பிரசித்தமானது. இப்போ ஒருத்தர் என்கிட்ட சொல்றார், வெளியில மழை பெய்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுப்போம். நான் இந்திரியங்களால பார்க்கல, அவர் சொன்ன அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சின்றதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஞானம் ஏற்படுகிறது. என்ன ஞானம் ஏற்படுகிறது? மழை பெய்கிறது அப்படிங்கிற ஒரு ஞானம் ஏற்படுறது இல்லையா. இந்த ஞானம் தான் சாப்தா, சப்தத்தினால ஏற்படக்கூடியது. இதுல எனக்கு பக்கத்துல இருந்தவர் சொன்னார் இல்லையா, அவருடைய அந்த சப்தா தான் காரணமா இருந்தது. சப்த ஞானம் காரணம். இப்படி நான்கு விதமான ஞானங்கள், யதார்த்த அனுபவத்தை நாலு விதமா பிரிக்கிறார். இந்த பிரிவும் கூட எதை வச்சுண்டு அப்படின்னு சொன்னா, இந்த ஞானம் ஏற்படுவதற்கு காரணமாக எது இருந்ததோ அந்த காரணங்களுடைய வேறுபாடு அது வெவ்வேறா இருக்கிறதுனால ஞானத்தையும் நாம வெவ்வேறா பிரிக்க வேண்டியதா ஆயிடுறது. எப்படி? இதுக்கு அப்புறம் ஒரு பங்கி வரப்போறது. என்னது? தத் கரணம் அபி சதுர்விதம் அப்படின்னு. அதாவது இந்த நான்கு விதமான யதார்த்த அனுபவங்களை உண்டு பண்ணுகின்ற சாதனங்கள், கரணங்கள், அவைகளும் நான்கு விதம் அப்படின்னு சொல்ல போற.
அந்த நான்கு காரணங்களை வச்சுன்னுதான் காரியமும் வெவ்வேறாக நாம பிரிக்கிறோம். எப்பொழுதுமே அப்படித்தானே, காரணம் ஒரே காரணமா இருந்தால் காரியங்கள் ரெண்டு மூணா நமக்கு தெரிஞ்சாலும் அது ஒண்ணுன்னு ஒத்துப்போம். காரணம் நான்கு ரெண்டு காரணங்கள் இருக்குன்னு வச்சுப்போம், அப்போ காரியமும் ரெண்டுன்னு தான் ஒத்துப்போம். இதே காரணம் ஒண்ணு ரெண்டு காரியங்களாக நமக்கு தெரியறது, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை இது ரெண்டு காரியம் இல்லை ஒரே காரியம்தான், ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு காரணம் தானே இருக்கு, காரணம் வேறுபட்டா மட்டும்தானே காரியம் வேறுபடும் அப்படின்னு நாம் முடிவு பண்ணிப்போம். இங்க நாம நான்கு விதமான யதார்த்த அனுபவங்களை சொன்னோமே, இந்த நான்குக்கும் வெவ்வேறான காரணங்கள் இருக்கிறதுனால தான் இந்த உப பிரத்யக்ஷம் அனுமிதிகி உபமிதிகி சாப்தஹான்னு காரியங்களும் நான்கு விதமா பிரிக்க வேண்டியதான ஒரு நிலைமை வருது. இப்போ அடுத்த பங்கி, தத் கரணம் அபி சதுர்விதம், முன்பு சொல்லப்பட்டதான யதார்த்தானுபவங்களுடைய, யதார்த்தானுபவங்கள்ல நான்கு பிரிவு சொன்னோமே அவைகளுடைய, கரணமபி ஜனகமபி சதுர்விதம், எப்படி பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்தபேதாத், ஒரே பதமா கொடுத்துருக்காங்க. நாம அதை பிரிச்சு படிக்கிறதா இருந்தால் பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் சப்தஹ இப்படி பிரிச்சுக்கோம். இப்போ நமக்கு இங்கே ஒரு கேள்வி வரலாம், முன்னாடி யதார்த்த அனுபவங்களை சொல்லும் பொழுது பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது ஞானம் அப்படின்னு நம்ம சொன்னோம், இந்திரியத்தினால அந்த பதார்த்தத்தை பார்க்கும் பொழுது பதார்த்தத்தோட சம்பந்தம் ஏற்படும் பொழுது வரக்கூடிய ஞானத்திற்கு பிரத்யக்ஷம்னு பேர் கொடுத்தோம். தத் கரணம் அப்படி சதுர்விதம்னு ஆரம்பிச்சு மறுபடியும் கரணமாக இருக்கக்கூடியதான ஒன்றுக்கு அதற்கும் பிரத்யக்ஷம்னு பேர் கொடுத்தால் ஞானத்திற்கும் அதனுடைய கரணத்திற்கும் வித்தியாசமே இல்லாத போயிடுமே அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா. பொதுவா காரியம் வேறு காரணம் வேறு ரெண்டும் வெவ்வேறா இருந்தா தானே இது காரணம் இது காரியம்னு சொல்ல முடியும். பிரத்யக்ஷம்தான் காரியம் பிரத்யக்ஷம்தான் காரணம் அப்படின்னா ரெண்டும் ஒன்னா இருக்கும் பொழுது எப்படி அங்க காரிய காரண பாவம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னா, இங்க பதங்கள் ரெண்டும் ஒன்று போல இருந்தாலும் கூட ரெண்டு பதங்களுக்கும், அதாவது பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷம் அப்படிங்கிற இந்த ரெண்டு பதங்களுக்கும் வெவ்வேறான அர்த்தம். என்ன அர்த்தம், இந்த யதார்த்த அனுபவா சதுர்விதா அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல பிரத்யக்ஷ பதத்துக்கு பிரத்யக்ஷ ஞானம் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக தத் கரணம் அபி சதுர்விதம்னு சொல்லியிருக்கா இல்லையா, அந்த இடத்துல பிரத்யக்ஷ பதத்துக்கு இந்திரியம்னு அர்த்தா. அப்போ என்ன ஆயிடுத்து, ரெண்டு பிரத்யக்ஷ பதங்களுக்கும் வெவ்வேறு அர்த்தம் வந்துடுது. இப்போ காரிய காரண பாவம் சொல்லலாம் இல்லையா. அப்போ முன்னாடி சொன்ன பிரத்யக்ஷ பதத்துக்கு பிரத்யக்ஷ ஞானம் அப்படின்னு அர்த்தம், இப்போ தத் கரணம்னு சொல்ற இடத்துல பிரத்யக்ஷ பதம் இருக்கே அந்த பதத்துக்கு இந்திரியம்னு அர்த்தா. அப்போ என்ன ஆயிடுத்து, இந்திரியம் அப்படிங்கிறது சாதனம் கரணம் எதற்கு, பிரத்யக்ஷ ஞானத்திற்கு. நாம பிரத்யக்ஷ ஞானம்னு எங்கெங்கெல்லாம் சொல்றோமோ அங்க சாதனமாக எது இருக்கிறது, இந்திரியம் இருக்கிறது. உதாரணத்திற்கு இப்போ எனக்கு பக்கத்துல ஒரு புஸ்தகம் இருக்கு, நான் அந்த புஸ்தகத்தை இப்படி பார்க்கிறேன், பார்த்து புஸ்தகம்னு தெரிஞ்சுக்கிறேன், சக்ஷுரிந்திரியத்தினால அந்த புஸ்தகத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன். சக்ஷுரிந்திரியத்துக்கும் அந்த புஸ்தகத்துக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு, ஏற்பட்டதுக்கு அப்புறம் இதம் புஸ்தகம் அப்படிங்கிற ஞானம் எனக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஞானத்திற்கு எது காரணமா இருக்கு, இந்த இந்திரியம் இல்லையா. நாம ஒரு ரெண்டு பாடத்துக்கு முன்னாடியே பார்த்தோம், காரணம்னு சொன்னால் வியாபாரத்தை கொண்டதாக இருக்கணும், வியாபார லட்சணத்தையும் சொல்லியிருந்தோம், தஜ்ஜன்யத்வே சரி தஜ்ஜன்ய ஜனகத்துவம் இப்படின்னு லட்சணத்தையும் சொன்னோம். இப்போ நாம இங்க பார்க்கலாம், இந்திரியம் கரணம்னு சொன்னா இந்த கரணத்துக்கு காரியம் என்னது, பிரத்யக்ஷ ஞானம் காரணம்.
இல்லையா? பிரத்யக்ஷ ஞானம்தான் காரியமா இருக்கு. அந்த பிரத்யக்ஷ ஞானத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த இந்திரியம். சரி, இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒன்னு இருக்கணுமா இல்லையா? இருந்தா தானே அது வியாபாரம்னு சொல்ல முடியும். அந்த வியாபாரத்தை கொண்டது இந்த இந்திரியம்னு சொல்லி இந்த இந்திரியத்தை கரணம்னு சொல்ல முடியும். ஏன்னா வியாபாரவத் எது இருக்கோ, அதாவது வியாபாரத்தை கொண்டது எதுவோ அதுதானே கரணம்னு சொல்ல முடியும். அப்படின்னு கேட்டா ஒரு சம்பந்தா ஏற்படுறதா இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம். நடுவுல ஒரு சுவர் இருக்கு, சுவருக்கு பின்பக்கத்துல ஒரு புஸ்தகம் இருக்கு, சுவருக்கு இந்த பக்கம் நான் உட்காந்துருக்கேன். இப்போ சுவருக்கு பின்பக்கத்தில் இருக்கக்கூடியதான அந்த புஸ்தகத்தை என்னால பார்க்க முடியல. இதம் புஸ்தகம்ங்கிற ஞானம் எனக்கு ஏற்படலை. ஏன் ஏற்படலை அப்படின்னு சொன்னா, இந்திரியத்துக்கும் என்னுடைய சக்ஷு இந்திரியத்துக்கும் அந்த புஸ்தகத்துக்கும் ஒரு சன்னிகரிஷா, ஒரு சம்பந்தா ஏற்படலை. கண்ணிலிருந்து வெளிப்படக்கூடியதான இந்த கண்ணில் கண்கள்னு சொல்றோம், இந்த இந்திரியத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு, பிராப்பிய காரித்வம். பிராப்பிய காரித்வம்னா என்னது அப்படின்னு கேட்டா, இந்த இந்திரியம் அந்த பதார்த்தத்தை போய் சென்று அடையும், அல்லது அந்த பதார்த்தமானது இந்திரியத்தை வந்து அடையும். இப்படி ரெண்டும் சேர்ந்தாதான், ரெண்டுத்துக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டா மட்டும்தான் பிரத்யக்ஷ ஞானமே வரும். சக்ஷுரிந்திரிய விஷயத்துல எப்படி, புஸ்தகம் எதுல இருந்ததுன்னா நம்முடைய கண்கள் இருந்து அந்த ஒளியானது அதுல புஸ்தகத்துல படுறது, பட்டால் மட்டும்தான் கண்ணுக்கும் அந்த புஸ்தகத்துக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படும். அந்த சம்பந்தம் ஏற்பட்டால் மட்டும்தான் இதம் புஸ்தகம்ங்கிற ஞானம் நமக்கு ஏற்படும். இந்த இடத்துல இந்திரியமானது பொருளோட சேர்கிறது, இது நமக்கு தெரியும். இதே கிராணேந்திரியத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னா, அந்த பொருள் அதாவது வாசனை என்கின்ற குணமானது இந்த கிராணேந்திரியத்துக்கு வந்து சேர்றது. எப்படி, எங்கேயோ பக்கத்துல ஒரு சமையல் கட்டு இருக்கு, அங்கு இருந்து சமையல் அறையிலிருந்து நமக்கு வாசனை வருதுன்னு வச்சுக்கோம். காத்துனால அப்படியே எடுத்துன்னு வரக்கூடியதான அந்த வாசனையானது நம்ம கிராணேந்திரியத்தை வந்து அடையிறது. அப்ப இங்கேயும் கூட கிராணேந்திரியத்துக்கும் அந்த வாசனை என்கின்ற பதார்த்தத்துக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படுறது. ஏற்படலைன்னா இது மிக வாசனையானது இருக்கிறதுங்கிற ஞானம் நமக்கு வராது. தொகைந்திரியத்துக்கும் அப்படித்தான். எப்படி, எங்கேயோ ஒரு இடத்துலருந்து ஒரு நல்ல குளிர் காற்று அடிக்கிறதுன்னு வச்சுப்போம், அந்த காற்று நம்ம உடம்போடு சேரலைன்னு சொன்னால் நமக்கு இதம் சீதளம் அஸ்தி, சீதம் வாயு அப்படின்னு நமக்கு ஞானம் ஏற்படவே ஏற்படாது. அப்போ இந்த பிரத்யக்ஷ ஞானம் நம்ம எங்க சொல்றோமோ அந்த இடத்துல எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, இந்திரியங்கள் பதார்த்தத்தை போய் அடையும், சக்ஷுரிந்திரியத்தை காமிச்சோம், அல்லது பதார்த்தங்கள் இந்திரியங்களை வந்து சேரும். இதுதான் பிராப்பிய காரித்வம் அப்படின்னு அர்த்தம். அந்த பொருளை அடைந்து அந்த பொருள் விஷயமான ஞானத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது இந்திரியம் இப்படின்னு அர்த்தம். இதுதான் பிராப்பிய காரித்வம். சக்ஷுரிந்திரியத்தை பொறுத்த வரையில இது அந்த பொருள்ல போய் சேர்றது. இதுக்குதான் நான் உதாரணம் சொல்ல ஆரம்பிச்சோம். ஒரு சுவர் இருக்கு, சுவருக்கு பின்பக்கத்துல ஒரு புஸ்தகம் இருக்கு. இப்போ நான் பார்த்தேன்னா அந்த புஸ்தகம் எனக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு சொன்னா, சக்ஷுரிந்திரியத்துக்கும் அந்த புஸ்தகத்துக்கும் ஏற்படுகின்ற சம்பந்தத்தை தடுப்பதற்கு நடுவுல ஒரு சுவர் இருக்கு. அதனாலதான் எனக்கு இதம் புஸ்தகம்ங்கிற ஞானம் ஏற்படவில்லை. இப்போ அந்த சுவர் இல்லை, புஸ்தகம் இருக்கு, பார்க்கும் பொழுது என்னுடைய கண்கள் அதனுடன் போய் சேர்கிறது. இப்போ சேர்கிறதுன்னு நம்ம சொல்றோமே, அதுதான் சம்பந்தா. இந்திரியத்துக்கும் அந்த திரவியத்துக்கும் நடுவுல ஏற்படக்கூடியதான சம்பந்தா, அந்த சம்பந்தா தான் பிரத்யக்ஷ ஞானத்தை வியாபாரான்னு சொல்றோம். அப்போ என்னது பாருங்க, இந்திரியம், இந்திரியத்தினால வரக்கூடிய ஞானம், நடுவுல இருக்கக்கூடியது வியாபாரா. இதம் புஸ்தகம் அப்படிங்கிற எனக்கு ஞானம் ஏற்பட்டதுன்னு சொன்னா, அந்த இடத்த சக்ஷுரிந்திரியம் தான் கரணமா இருக்கு. சயோகா சன்னிகதேஷா, ஏன்னா சக்ஷுரிந்திரியம் ஒரு திரவியம், புஸ்தகம் ஒரு திரவியம், ரெண்டுத்துக்கும் நடுவுல ஏற்படக்கூடியதான சம்பந்தா
சயோகா சம்பந்தா, இந்த சம்பந்தகா தான் வியாபாரகாவா இருக்கு. காரியமா எது இருக்கு? இதம் புஸ்தகம் அப்படிங்கிற ஒரு ஞானம் காரியமா இருக்கு. அப்போ கீழிருந்து நம்ம மேல சொன்னோம்னு சொன்னா, காரணம் சக்ஷுரிந்திரியம், வியாபாரகா, சயோகா, சன்னிகர்ஷா. சன்னிகர்ஷகாங்கிறது சம்பந்தாங்கிற அர்த்தத்துல இருக்கு. இந்த சம்பந்தா எங்க இருக்கு? ரெண்டுத்துலயுமே இருக்கு. சம்பந்தா சொன்னாலே துவிஷ்டா, துவிஷ்டான்னு ரெண்டு இடத்துலயும் இருக்கக்கூடியது. எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தான் சொல்ல முடியாது. தவிர்த்து எனக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா அடுத்த கேள்வி வரும், யாருடன் அப்படின்னு கேள்வி வரும். அப்ப சம்பந்தான்னு சொன்னாலே ரெண்டு பேருக்குள்ளார இருக்கக்கூடியது குறைஞ்சது, அதனாலதான் துவிஷ்டான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்திரியத்துக்கு சம்பந்தம் இருக்குன்னா எதனுடன்? அந்த பதார்த்தத்துடன், புஸ்தகம் என்கின்ற பொருளுடன். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தா இருக்கே, அந்த சம்பந்தா தான் இங்க வியாபாரா. இப்போ பிரத்யக்ஷ ஞானத்துல பிரத்யக்ஷ ஞானம் காரியம், சம்பந்தா வியாபாரா, இந்திரியம் கரணம். இந்த நடுவில் இருக்கக்கூடியதான சம்பந்தா சில இடத்துல சயோகாவா இருக்கும், சில இடத்துல வேற சம்பந்தமா இருக்கும். அந்த சம்பந்தங்கள் பத்தின விசாரங்கள் மேற்கொண்டு வரப்போறதுங்கிறதுனால நாம அதை பத்தி இப்போ நம்ம விரிவா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, பிரத்யக்ஷ ஞானம் எங்கெங்கெல்லாம் ஏற்படுறதோ அந்த இடத்துல பிரத்யக்ஷம் கரணமா இருக்கு, அதாவது இந்திரியம் கரணமா இருக்கு. பிரத்யக்ஷங்கிற பதம் ஒரு இடத்துல ஞானத்தை சொல்றது, இன்னொரு இடத்துல அந்த ஞானத்திற்கு கரணமாக இருக்கக்கூடியதான இந்திரியத்தை சொல்கிறது அப்படிங்கறத நாம நல்லா மனசுல வாங்கிக்கணும். பிரத்யக்ஷ ஞானத்துல எது வியாபாரமா இருக்கு? சன்னிகர்ஷா. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் தத் கரணம் அபி சதுர்விதம் அப்படிங்கிற பங்கியினால முதல்ல சொல்லப்பட்ட பிரத்யக்ஷம் இந்திரியம். இந்த இந்திரியம் தான் கரணமாக இருக்கிறது. எதற்கு? முன்பு சொல்லப்பட்ட பிரத்யக்ஷ ஞானத்திற்கு. அதே வரிசையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அனுமிதிக்கு எது கரணமா இருக்கு? அனுமானம் கரணமாக இருக்கு. அனுமானம்னா என்னது அப்படின்னு சொன்னா, வியாப்தி ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா என்னது? நாம ஒரு பொருளை வச்சுண்டு இன்னொரு பொருளை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. உதாரணமா நாம முன்னாடி பார்த்த இடம், தூமத்தை வச்சுண்டு நாம பர்வதத்துல வண்டியை தெரிஞ்சிருந்தோம் இல்லையா. இப்படி நாம பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தது. என்ன விஷயம்? இந்த தூமகா இருக்கேன், தூமகா வன்னியிலிருந்து வரக்கூடியது, வன்னி இல்லாத இடத்துல, நெருப்பு இல்லாத இடத்துல இருக்கவே இருக்காது. அதனால எங்கெல்லாம் தூமகா இருக்கோ அந்த எல்லா இடத்துலயுமே வன்னி இருக்கும். தூமகா இருக்கிற இடத்துல வன்னி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சம்பந்தம் தெரிஞ்சுட்டோம் இல்லையா. இந்த சம்பந்தத்துக்கு பேர் தான் வியாப்திகின்னு பெயர். இந்த சம்பந்தத்துக்கு வியாப்திகி அப்படின்னு பெயர். இதை நாம முன்னாடி தெரிஞ்சுட்டா மட்டும்தான் எங்கேயாவது ஒரு இடத்துல நாம தூமத்தை பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல வன்னி இருக்குன்னு அனுமானம் பண்ண முடியும். இது தெரிஞ்சுக்காம முதல் தடவையே இப்பதான் நான் தூமத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, தூமத்தை பார்த்தாலும் கூட தூமத்தை வச்சுண்டு வன்னிய தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா. அப்போ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன வேண்டியிருக்கு? இதற்கு முன்பாகவே பல இடங்கள்ல நாம எங்கெல்லாம் தூமகா இருக்கோ அங்கெல்லாம் வன்னி இருக்குங்கிற அந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடியதான சம்பந்தாக இருக்கே, அந்த சம்பந்தத்தை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால தூமத்தை வச்சிருந்து வன்னி அனுமானம் பண்ண முடியும். இந்த சம்பந்தத்தினுடைய ஞானம் நமக்கு வேணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த சம்பந்த ஞானத்துக்குத்தான் வியாப்திகின்னு பேர். வியாப்தி ஞானம், சம்பந்தத்துக்கு வியாப்திகின்னு பேரு, சம்பந்த ஞானத்துக்கு வியாப்தி ஞானம். இந்த வியாப்தியை ஞானத்தை தான் நாம அனுமானம்னு சொல்லிட்டு இருக்கோம். வியாப்தி ஞானத்தை தான் நாம அனுமானம். இப்போ நான் வந்து ஏற்கனவே எனக்கு வன்னிக்கும் அதாவது நெருப்பிற்கும் நடுவில் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்கேன்.
இப்ப புதுசா ஒரு பர்வதத்துக்கு போறேன், அந்த முன்னாடி பார்க்காத இடம் இப்ப அந்த போன இடத்துல தூமத்தை பாரு. பார்த்த உடனே இங்க வன்னி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடுறது. பார்த்த உடனே எனக்கு தூமத்தை பார்த்த உடனே அடுத்தது என்ன என்ன நினைவுக்கு வரும், ஸ்மரணம், எதனுடைய ஸ்மரணம் வரும்? தூமஹா வன்னி வியாபியா, அதாவது தூமம் இருக்கிற இடத்துல வன்னி கண்டிப்பாக இருக்கும், இப்படிங்கிற அந்த சம்பந்த ஞானம் வருது இல்லையா. இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் பராமரிஷகான்னு ஒரு பதார்த்தம் அது வரும். அது என்னதுன்னு பின்னாடி பார்க்க போறோம். அதுதான் இங்க வியாபாரா. அதன் பிறகு நமக்கு அயம் பர்வதஹா வன்னிமான் அப்படிங்கிற ஞானம் வர்றது. இந்த அயம் பர்வதஹா வன்னிமான் அப்படிங்கிற ஞானம் தான் அனுமிதிகின்னு சொல்லப்படுறது. அப்போ இந்த அயம் பர்வதஹா வன்னிமான்ங்கிற இந்த அனுமிதிக்கு எது காரணமா இருக்கு? முதல்ல சொல்லப்பட்டதான வியாப்தி ஞானம், அதாவது சம்பந்த ஞானம். தூம வன்யோகோ யஹா சம்பந்தா, வன்னிதூமயோகோவா யஹா சம்பந்தா, சஹா சம்பந்தா வியாப்தி தஞானம், வியாப்தி ஞானம். இந்த வியாப்தி ஞானம் தான் இப்போ கரணமா இருக்கு. முன்னாடி நாம பிரத்யக்ஷ ஞானம் பார்க்கும் பொழுது இந்திரியம் கரணம், இந்திரியஸ்ய ஏவம் பதார்த்தஸ்ய யஹா சம்பந்தா சஹா சம்பந்தா வியாபாரா, பிரத்யக்ஷ ஞானம் காரியம் இப்படின்னு வரிசையா சொன்னோம் இல்லையா. அத போல இங்க சொல்றதா இருந்தால் வியாப்தி ஞானம் கரணம், பராமரிஷா வியாபாரா, அனுமிதி காரியம். அடுத்தது இதே மாதிரி நம்ம பார்த்தோம்னு சொன்னா உபமிதிஹி, அந்த உபமிதிங்கிற அந்த ஞானம் இருக்கே அதுக்கு காரணம் எது, கரணம் அப்படின்னு சொன்னா உபமானம், சாதிருஷ்ய ஞானம். அங்க வியாபாரா எது? கோ சதிருஷா கவயஹான்னு சொல்லி கொடுத்தா இல்லையா, கோவை போலவே இருக்கக்கூடியதான் கவயஹான்னு அந்த வாக்கியத்தினுடைய அர்த்த ஸ்மரணம் இருக்கே அதுதான் வியாபாரா. சாதிருஷ்ய ஞானம் கரணம், வாக்கியார்த்த ஸ்மரணம் வியாபாரா. அந்த ஸ்மரணம் வந்ததுக்கு அப்புறம் அயம் கவய பத வாச்சியா, அயம் புரோவர்த்தி பதார்த்தா எனக்கு எதிரில இருக்கே இதுதான் கவய பதத்திற்குண்டான பொருள் அப்படிங்கிற ஒரு ஞானம் வருதா இல்லையா, அந்த ஞானம் தான் இங்க உபமிதிஹி. இப்படி வரிசையா எப்படி நம்ம மூணு மூணா பார்த்துட்டே வரோம். அதாவது கரணம் ஒண்ணு, கரணமா இருந்தால் நடுவில் வியாபாரா வேணும், அந்த வியாபாரா ஒண்ணு, காரியம் ஒண்ணு, இப்படி மூணு பார்த்துட்டோம். இப்போ நாலாவது சாப்த போதகான்னு சொல்றோம். எப்படி, இதுக்கு எது காரணம்? சப்தஹா காரணம். இப்போ நாம ஒரு விஷயம் பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிறவர் எனக்கு ஒரு வாக்கியம் சொல்றார், அத்ர பலானி சந்தி அப்படின்னு சொல்றார். அவர் வாக்கியம் சொன்ன உடனே அந்த வாக்கியத்தை கேட்டதுக்கு அப்புறம், அதாவது சப்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம், அவர் சொல்றதை நான் கேட்கலைன்னா எனக்கு ஞானம் வராது. அவர் சொன்னதை நான் கேட்கணும். தவிர இந்த பதத்துக்கு இந்த இந்த பதார்த்தா தான் வாச்சியான்னு தெரியணும். பத பதார்த்தையோ சம்பந்தாபி ஞாதவியா. எப்படி, இப்போ நான் வேற பாஷையில ஒன்னு சொல்றேன்னு வச்சுப்போம். எனக்கு சொன்னவர் வேற பாஷையில சொல்றார், எனக்கு தெரியாத ஒரு மொழி. அவர் சொன்ன பதங்களையும் நான் காதால கேட்டுட்டேன், ஆனாலும் அவர் சொன்ன வாக்கியத்திலிருந்து எனக்கு எந்த விதமான ஞானமும் ஏற்படலை. ஏன் ஏற்படலை அப்படின்னு கேட்டா, அவர் சொன்னாரே, அவர் சொன்ன மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழி நமக்கு தெரியாத மொழி. அதனால தெரியாத மொழிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், ஒவ்வொரு பதத்துக்கும் இதுதான் அர்த்தம்னு நமக்கு தெரியலேன்னு அர்த்தம். பத பதார்த்த சம்பந்தா நமக்கு தெரியல, இந்த பதத்துக்கு இதுதான் அர்த்தம்னு தெரியல. அப்போ என்ன வேண்டியிருக்கு, வெறும் சப்த ஞானம் மட்டும் இருந்தா போராது, அந்த சப்தம் கேட்ட உடனே இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம்னு நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருப்போம் இல்லையா, பத பதார்த்த சம்பந்தான்னு. அந்த சம்பந்தா தெரிஞ்சால் மட்டும்தான் மேற்கொண்டு நமக்கு சப்த போதா ஏற்படும் இல்லையா. இதைத்தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், சப்த ஞானம் கரணம் பதார்த்த ஞானம். ஸ்மிருதி இருக்கு இல்லையா, அந்த பதத்தை கேட்ட உடனே அத்த பல அணி சந்தி அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம்
பல சப்தத்துக்கு பழங்கள் அர்த்தம் அப்படின்னு அந்த சப்தம் கேட்ட உடனே நமக்கு பல சப்தத்துக்கு பழங்கள் அர்த்தம்னு ஒரு பதார்த்த ஞானம் வரணும். வந்தால் மட்டும்தான் மேற்கொண்டு அவர் சொன்ன வாக்கியத்திலிருந்து நமக்கு ஞானம் ஏற்படும், இல்லைன்னா நமக்கு ஞானம் ஏற்படாது. அப்போ இங்க எது காரணமா இருக்கு? சப்த ஞானம் காரணம், பதார்த்த ஞானம் ஸ்மிருதி அது வந்து வியாபாரகா சாப்த போதகா காரியம். இப்படி நாலு விதமான யதார்த்தானுபவங்களையும் வச்சுட்டு அதனுடைய கரணங்கள் எவைகள், அந்த கரணங்கள் கரணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வியாபாரங்கள் எவைகள் அப்படிங்கறத இன்னைக்கு ரொம்ப நீட்டமா பார்த்துருக்கோம். இது நாம அந்த பிரகாரத்திலேயே, அதாவது கரணம் வியாபார காரியம் இப்படின்னு இதே நம்ம இதே வரிசையில எழுதி கீழிருந்து மேல எழுதி வச்சிருந்தோம் சொன்னா நமக்கு புரியறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். மேற்கொண்டு வரக்கூடிய விஷயங்களை அடுத்த அடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம்.